ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பொதுவாக வந்து ஒரு நாடு இருக்குன்னு சொன்னால் அந்த நாடு வந்து தன்னுடைய நாட்டில் இருக்கிற வளங்களை வந்து எப்படியாவது தன்னுடைய நாட்டுக்குள்ளே வைத்திருக்கணும், தன்னுடைய மக்களுக்கு வந்து அந்த வளங்களை வந்து பயன்படுத்தணும்னு சொல்லித்தான் அந்த நாடுகள் வந்து நினைக்கும். அதைத்தான் பல நாடுகள் வந்து செய்து கொண்டிருக்கிறது. அதனாலே அந்த நாடுகள் வந்து பொருளாதார ரீதியாக வந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பல நாடுகள் வந்து உதாரணமாக நாங்கள் வந்து சொல்லலாம். அந்த நாடுகள் வந்து ஏன் தன்னுடைய நாட்டு வளங்களை வந்து வேறு நாடுகளுக்கு வந்து விற்காமல் இருக்கிறது, ஏன் தன்னுடைய நாட்டு வளங்களை வந்து வேறு நாடுகளில் இருக்கிற இந்த மிகப்பெரிய நிறுவனங்கள், இந்த கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஏன் குத்தகை அடிப்படையிலோ இந்த வேறு வேறு அடிப்படைகளிலோ வந்து ஏன் அந்த நாடுகள் வந்து வேறு வேறு நாடுகளுக்கு வந்து வழங்காமல் இருக்குன்னு சொன்னால் அதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. ஆனாலும் மிக முக்கியமான காரணங்கள், ஒரு நாடு வந்து இன்னொரு நாட்டிடம் வந்து அந்த நாட்டினுடைய வளங்களை வந்து பயன்படுத்துவதற்கு அந்த நாடை வந்து வேறு நாட்டை வந்து வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு அந்த நாட்டுக்கு வந்து தன்னுடைய நாட்டு வளங்களை வந்து வழங்கினால் அது 50 வருட குத்தகையோ அல்லது 99 வருட குத்தகையோ அல்லது 100 வருட குத்தகையோ அல்லது எந்த வருட குத்தகை என்றாலும் சரி, அந்த வளங்களை வந்து அந்த நாடு வந்து அந்த நாட்டுக்கு வழங்கின்னு சொன்னால் அந்த நாடு என்ன செய்யும்னு சொன்னால் எவ்வளவுக்கு அதிகமாக அந்த நாட்டிலே இருக்கிற வளங்களை வந்து பயன்படுத்த முடியுமோ அந்த வளங்களை வந்து பயன்படுத்தும். அது ஒரு சாதாரண விடயம். ஆனால் அந்த நாடுகள் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்டிலே வந்து தன்னுடைய முதலீடுகளை வந்து செய்துவிட்டது, அந்த முதலீடுகளை வந்து மேலும் மேலும் வந்து அதிகரித்து கொண்டிருக்கிறது, அந்த முதலீடுகளை வந்து அதிகரிப்பதனாலே அந்த நாட்டிலே இருந்து பெறுகின்ற வளங்களுமே வந்து அதிகரிக்கின்றது, அந்த வளங்களுமே வந்து அதிகரிக்கப்படுவதனால் அந்த நாட்டுடைய அந்த சொந்த நாட்டினுடைய வளங்கள் வந்து சுரண்டப்படுகிறது. அதனால் எதிர்காலத்திலே வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து அந்த வளங்களாலே வந்து தட்டுப்பாடு ஏற்படுகின்றது. ஏன் சொன்னால் மிகப்பெரிய ஒரு கோடி ரூபாயை கொடுத்து அந்த நாடு வந்து இன்னொரு நாட்டிடம் செல்கின்றது. அதனாலே மிகப்பெரிய ஒரு கோடி ரூபாய் வந்து அந்த நாட்டிடம் வந்து அந்த நாடு வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது. அதனால் வேறு வழியிலே அந்த நாடும் வந்து இவ்வளோ மிகப்பெரிய ஒரு தொகையை வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது. ஏதோ ஒரு வகையிலே வந்து அந்த இன்வெஸ்ட் பண்ண நாட்டிடமிருந்து அந்த வளங்களை வந்து பெற்றுக்கொள்ளோம்னு சொல்லி தான் அனைத்து நாடுகளுமே முயலும். இது ஒரு சாதாரணமாக ஒரு நாட்டில் இருக்கிற கொம்பனியிலிருந்து மிகப்பெரிய ஒரு கொம்பனி வரைக்குமே இதைத்தான் செய்கின்றது. அதே போல் இலங்கையிலுமே வந்து பல காலங்களாக வந்து பல்வேறு வட்ட நாடுகள் வந்து முதலீடுகளை வந்து செய்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இலங்கை வந்து எப்பொழுது வெள்ளைக்காரிடமிருந்து சுதந்திரம் பெற்றதோ அன்றிலிருந்து இன்று வரைக்குமே வந்து ஏதோ ஒரு வகையிலே வந்து ஏதோ ஒரு நாடு இலங்கையிலே வந்து முதலீடு வந்து செய்து கொண்டு தான் இருக்கிறது. இலங்கைக்குள்ளே இருக்கிற நபர்களாலே வந்து இலங்கையிலே வந்து செய்யப்படுகிற முதலீடுகள் வந்து ஓரளவுக்கு அங்கே இருக்கிற மக்களுக்கு தான் வந்து பிரயோசனப்படுகின்றது. ஆனால் அந்த முதலீடுகள் வந்து பெரிய அளவிலே வந்து அரசாங்கத்துக்கோ அல்லது வேறு தேவைகளுக்கோ வந்து பயன்படுதுன்னு கேட்டால் இல்லை, ஒரு குறிப்பிட்ட அளவு முதலீடுகள் தான் இலங்கையில் இருக்குது. இலங்கை வந்து வெள்ளைக்காரிடமிருந்து சுதந்திரம் பெற்றிலிருந்து தற்பொழுது வரைக்குமே வந்து ஏதோ ஒரு வகையிலே அது என்ன தேவை கண்டான வெளிநாடுகளை தான் இருக்க வேண்டிய நிலை வந்து ஏற்பட்டிருக்கிறது. மிக முக்கிய காரணம் இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களுடைய தவறினால்தான் காலாகாலமாக பரம்பரை பரம்பரையாக வந்து இலங்கை வந்து ஏதோ ஒரு வகையில் என்ன தேவை கண்டாலும் வெளிநாடுகளை நம்பியிருக்க வேண்டிய நிலை வந்து ஏற்பட்டிருக்கிறது. இது மாற வேணும்னு சொன்னால் இங்கே இருக்கிற சிஸ்டம் மாற வேணும். அதாவது சிஸ்டம் மாற வேணும்னு சொன்னால் இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களை வந்து மாற வேணும். இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் எப்பொழுதுமே வந்து மாறப்போவதில்லை. அவர்கள் வந்து ஒரு கரைபடிந்த ஆக்களாகத்தான் இருக்கிறார். அதனாலே அவர்களை வந்து திருத்த முடியாது. இந்த இலங்கையிலே வந்து பல முதலீடுகள் வந்து அமெரிக்காவுக்கு இருக்கிறது, இந்தியாவுக்கு இருக்கிறது, சீனாவுக்கு இருக்கிறது. இப்படி பல்வேறு வட்ட நாடுகளுக்கு வந்து இலங்கையிலே வந்து முதலீடுகள் இருக்கிறது. ஆனால் அதனாலே வந்து இலங்கையுடைய வளங்கள் தான் சுரண்டப்படுகிறது. இலங்கையிலே வந்து இந்த மாறி மாறி வருகின்ற ஆட்சியாளர்கள், அதாவது இந்த இலங்கையுடைய தலைவர்கள் வந்து இலங்கைக்குள்ளே வந்து ஆட்சிக்கு வரும்பொழுது அவர்கள் வந்து தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களில் சொல்வார்கள், நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு அது செய்வோம், இலவச மின்சாரம் வழங்குவோம், மின்சார கட்டணத்தை குறைப்போம், மக்களுக்கு வந்து நிவாரணம் வழங்குவோம், இப்படி பல்வேறுபட்ட தேவைகளை வந்து நாங்கள் பூர்த்தி செய்வோம்னு சொல்லி ஆட்சியாளர்கள் வந்து ஒரு காலத்திலே வந்தார்கள் இலங்கையிலே. ஆனால் தற்பொழுது வருகின்ற ஆட்சியாளர்கள் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இலங்கையில் இருக்கிற வளங்களை வந்து வெளிநாடுகளுக்கு விற்க மாட்டோம், இலங்கையினுடைய வளங்களை வந்து வெளிநாட்டு நிறுவனங்களுடன் சுரண்டுவதை வந்து தடுப்போம் என்ற மாதிரி தான் அவர்கள் வந்து இந்த தேர்தல் பிரச்சாரங்களை வந்து செய்கின்றார்கள். ஏன்னு சொன்னால் வேறு வழி இல்லை. தொடர்ச்சியாக மாறி மாறி வருகின்ற ஆட்சியாளர்கள் வந்து இலங்கையில் இருக்கிற வளங்களை வந்து இந்த வெளிநாடுகளுக்கு வந்து விற்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வெளிநாடுகளுக்கு வளங்கள் விற்பதனாலே வந்து இலங்கையுடைய வளம் தான் வந்து சுரண்டப்படுகிறது. அந்த வெளிநாடுகளுக்கு வந்து இலங்கையில் இருக்கிற வளங்களை விற்பதனாலே வந்து முதலீடு வருகின்றது. ஆனால் முதலீட்டாலே வந்து எந்த பிரயோசனமும் இல்லை. ஏன்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக வளங்களே வந்து இல்லாமல் போய்கொண்டிருக்கு. எவ்வளவு காலத்துக்கு அந்த வளங்கள் வந்து இருக்கும் என்ற கேள்வி. அதனால் தான்
முதலீடுகள் கிடைக்கின்றது. ஆனால் அந்த முதலீடுகளாலே வந்து முழுமையாக இலங்கை வந்து நிறைவடையும் என்று கேட்டால் இல்லை. முழுமையாக நிறைவடைவோம் என்று சொன்னால் இலங்கைக்குள்ளே இருக்கிற வளங்களை வந்து இலங்கையர்கள் வந்து பயன்படுத்த வேணும். இலங்கையர்கள் பயன்படுத்தினால்தான் அது இலங்கைக்குள்ளேயே அந்த முதலீடுகளிலிருந்து இலங்கையை வந்து ஒரு பாதைக்கு வந்து கொண்டு செல்ல முடியும். இலங்கையிலே வந்து அண்மை வருடங்களிலே வந்து இந்த ஆட்சிக்கு வந்த மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம், கோத்தபாய ராஜபக்சவாக இருக்கலாம், மைத்திரிபால சிறிசேனவாக இருக்கலாம், ஏன் தற்பொழுது ஆட்சி செய்கின்ற ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம், யாரென்றாலும் ஏதோ ஒரு வகையிலே வந்து இலங்கையில் இருக்கிற வளங்களை வந்து வெளிநாடுகளுக்கு வந்து விட்டுக்கொண்டு தான் இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட இலங்கையிலே இருக்கிற ஒட்டுமொத்த வளங்களிலே வந்து 80% வளங்கள் வந்து வெளிநாடுகளுக்கு வந்து விற்கப்பட்டிருக்கிறது. இதுதான் வந்து உண்மை. அதேபோல் தற்பொழுது வந்து இந்தியாவுக்கு வந்து பல வளங்கள் வந்து விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது, பல வளங்கள் வந்து விற்பனை செய்வதற்கு வந்து திட்டமிடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு வகையிலே வந்து எதிர்காலத்திலே வந்து இலங்கையினுடைய பொருளாதாரத்தையும் இலங்கையுடைய தலைவிதியையும் வந்து இந்தியாதான் வந்து தீர்மானிக்கும். அதிலேயே மாற்று கருத்திலே நாங்கள் வந்து அதற்கு வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இலங்கையில் இருக்கிற மிக முக்கியமான விமான நிலையமான இந்த பண்டார் நாயக்கா விமான நிலையம், அதே போல் இந்த மத்தள விமான நிலையம், இந்த இரண்டு விமான நிலையங்களும் வந்து மிகப்பெரியது. ஆனாலும் இந்த பண்டார் நாயக்கா விமான நிலையம் வந்து தொடர்ச்சியாக வந்து நஷ்டத்திலே தான் இயங்கிக் கொண்டிருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது. தற்பொழுது இந்த பண்டார் நாயக்கா விமான நிலையம் இந்த மத்தள விமான நிலையம் வந்து அதானி குடும்பத்துக்கு வந்து செல்லப்போகின்றது என்று கதையாடிபடுகிறது. அதற்கான ஒப்பந்தங்கள் எல்லாம் வந்து செய்யப்பட்டுகிறது. அதற்கான ஒப்பந்தங்கள் வந்து ரகசியமாக வந்து செய்யப்பட்டு கொண்டிருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது. ஒரு சிலர் சொல்கின்றார்கள் வந்து இதற்கான ஒப்பந்தங்கள் எல்லாம் வந்து முடிந்து சைன் கூட பண்ணியாச்சு. ஒரு சிலர் சொல்கிறார் இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த தலை விமான நிலையம் இந்த பண்டார் நாயக விமான நிலையம் வந்து அதானி குடும்பத்துக்கு வந்து செல்லப்போகிறது. ஏற்கனவே கொழும்பு துறைமுகத்தினுடைய இந்த மேற்கு கொள்கலன் பகுதியினுடைய முனையங்கள் வந்து கிட்டத்தட்ட 51% பங்குகள் வந்து ஏற்கனவே வந்து அதானியுடைய கையிலே தான் வந்து இருக்கிறது. இலங்கையுடைய துறைமுகத்தினுடைய 51% பங்குகள் மன்னார் பூநகரியிலே வந்து இரண்டு மிகப்பெரிய எரிசக்தி மையங்கள் வந்து இந்த அதானியுடைய கையிலே தான் இருக்கிறது. மற்றும் இந்த திருகோணமலை இந்த சம்பூர் பகுதியிலேயே வந்து இந்த சோலார் சிஸ்டங்களுக்கான ப்ரொஜெக்டுமே வந்து அதானியாலே வந்து தொடங்கப்பட போவதாக வந்து சொல்லப்படுகிறது. தற்பொழுது இந்த திருவோணமலை துறைமுகம் இந்த காங்கேசன்துறை துறைமுகத்தை கூட இந்த அதானியாளர்கள் வந்து கைப்பற்றுவதற்கான நடவடிக்கைகள் கூட முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது. மற்றும் இந்த ஸ்ரீலங்கா டெலிகாம் கூட விற்பனை செய்யப்பட போகின்றது. அதற்காக ஸ்ரீலங்கா டெலிகாமுடைய ஊழியர்கள் வந்து போராட்டங்களை எல்லாம் வந்து செய்தார்கள். இந்த ஸ்ரீலங்கா டெலிகாம் கூட இந்த அம்பானியுடைய கையிலே வந்து செல்ல போகின்றதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் வந்து நடைபெற்றுவிட்டதாகவும் வந்து சொல்லப்படுகிறது. இந்தியாவுடைய இந்த மிகப்பெரிய இந்த பால் உற்பத்தி நிறுவனமான இந்த அமுல் நிறுவனம், இந்த அமுல் நிறுவனம் கூட இலங்கையிலே வந்து இந்த பால் பண்ணைகளை வந்து நிறுவதற்கான அதற்கான வேலை திட்டங்கள் கூட இடம்பெற்று கொண்டிருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது. அதேபோல் அண்மையிலே இந்த அமுல் நிறுவனத்துடைய ஊழியர்கள் வந்து இலங்கையிலே வந்து இந்த ஆய்வு நடவடிக்கைகள் எல்லாம் வந்து ஈடுபட்டார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இப்படி ஏதோ ஒரு வகையிலேயே வந்து இந்தியா வந்து இலங்கையிலே வந்து முதலீடுகளை வந்து செய்து கொண்டிருக்கிறது. இனி வரும் காலங்களிலேயுமே வந்து முதலீடு செய்யும். இந்தியா வந்து இலங்கையிலே வந்து முதலீடு செய்வதை வந்து தடுக்க முடியாது. ஏன்னு சொன்னால் இந்தியா தான் எதற்கெடுத்தாலும் வந்து இலங்கைக்கு வந்து உதவி செய்கின்றது. அது தமிழர்களுடைய இனப்பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது தற்பொழுது எங்களுடைய நாட்டிலே வந்து மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம். இந்த பொருளாதார நெருக்கடியிலே வந்து இந்தியா மிகப்பெரிய உதவிகளை வந்து வழங்கியது. இப்படி இந்தியா வந்து பொருளாதார நெருக்கடி என்றாலும் இலங்கைக்கு உதவி செய்கின்றது, பொருளாதார நெருக்கடியை தாண்டியும் இலங்கைக்கு வந்து இந்தியா வந்து உதவி செய்கின்றது. எதிர்வரும் காலங்களிலே வந்து இலங்கையுடைய பொருளாதாரத்தையும் இலங்கையுடைய தலைவிதியையும் வந்து இந்தியா தான் வந்து தீர்மானிக்கும். அதிலே வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதனை வந்து நாங்கள் வந்து வெயிட் பண்ணித்தான் பார்க்க வேண்டும். இது உண்மை, இது வந்து நடக்கும். அதாவது இலங்கையுடைய பொருளாதாரம் இலங்கையுடைய தலைவிதியை வந்து இந்தியா தான் தீர்மானிக்கும். அதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த ஆட்சியாளர்கள் வந்து இப்படி மாறி மாறி வந்து இலங்கையில் இருக்கிற வளங்களை வந்து விட்டு விட்டு ஒட்டுமொத்தமாக இலங்கையை வந்து பல நாடுகளுக்கு வந்து விட்டு தற்பொழுது மக்கள் மட்டும்தான் வந்து மீதமாக இருக்கின்றார்கள். ஏதோ ஒரு வகையிலே வந்து இலங்கையில் இருக்கிற வளங்களை வந்து வெளிநாடுகளுக்கு விட்டு விட்டார்கள். இனி வரும் காலங்களிலே வந்து குத்தகை அடிப்படையிலே வழங்கினால் அந்த குத்தகைக்கு வந்த சர்வதேச நிறுவனங்களை வந்து இலங்கையிலிருந்து வெட்டுவதற்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து முன்னெடுக்க வேண்டும். ஏன்னால் அவர்கள் வந்து நாங்கள் வந்து வரும்பொழுது இவ்வளவு தொகையை வந்து முதலிட்டோம், ஆனால் எங்களாலே வந்து அந்த முதலீடுகளை வந்து எடுக்க முடியல், இன்னும் எங்களுக்கு கால அவகாசம் தாங்கும் என்று சொல்லி இலங்கையை கேட்கும். அதற்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை வந்து அந்த நிறுவனங்கள் வந்து இலங்கைக்கு கொடுக்கும். அதனையுமே வந்து வேண்டிக் கொண்டு திருப்பூமி வந்து அவர்கள் வந்து மேலும் பல முதலீடுகளை வந்து செய்து கொண்டு தான் இருப்பார்கள். அதனாலே இந்த பல நாடுகள் வந்து இலங்கையிலே வந்து முதலீடுகளை எல்லாமே செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களும் இங்கே இருக்கிற அரச தலைவர்களும் வந்து எங்கே முதலீடு செய்கிறார்கள்னு சொன்னால் உகாண்டாவில், சுவிஸ் வங்கி, இப்படி அமெரிக்கா, இது போன்ற நாடுகளிலே வந்து முதலீடுகளை வந்து செய்து கொண்டிருக்கிறார். ஆமத்தமாக இலங்கை எல்லாமே சர்வதேச நாடுகளுக்கு வந்து விற்கப்பட்டு
இலங்கை வந்து பல நாடுகளுடைய சூழ்ச்சியிலே வந்து தங்கியிருக்கிறது. அதற்கு மிக முக்கிய காரணம் இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களுடைய தவறு தான். இதற்கெல்லாமே முக்கிய காரணம் பல நாடுகள் வந்து இலங்கையிலே வந்து முதலீடுகளை செய்து கொண்டிருக்கிறது. பல நாடுகள் வந்து இலங்கைக்கு வந்து முதலீடு செய்வதற்கு தொடர்ச்சியாக வந்து பல பேச்சுவார்த்தைகளை வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இலங்கையில் இருக்கிற ஆட்சியாளர்கள், இங்கே இலங்கையில் இருக்கிற அரசு தலைவர்கள் வந்து உகண்டாவிலும் சுவிஸ் வங்கி, அமெரிக்கா, இப்படி மிகப்பெரிய நாடுகளிலே வந்து முதலீடுகளை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே, அடுத்த இன்னும் ஒரு வீடியோவில் வந்து சந்திப்பேன்.